சில காலங்களுக்கு முன்னாடி சந்திரகட் ராஜா உத்தம் சிங் ஒரு கவி கவிதைகள் சொல்றத கேட்டுகிட்டு இருந்தாரு. நீ என்னுடைய சுவாசத்துக்கு சமம், நீ என்னுடைய இதயத்தை மீட்டினாய், நீதான் என்னை சிருஷ்டித்தாய். இதுல எத்தனையோ ரகசியங்களும் இருக்கு. ஒவ்வொரு வாட்டி எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே இருக்கும், ஆனா ஒரு சில வாட்டி எனக்கு ஒன்னும் தெரியாது. இதெல்லாம் நீ செஞ்ச மாய, நீ கொடுத்த வாழ்க்கைதான் இது. நான் உன் முன்னே தலை வணங்குகிறேன். ஓ பரமாத்மா, நீதான் என்னுடைய கடவுள். ராஜா உதம் சிங்குக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரு கவி சொன்ன கவிதையை கேட்டு கைத்தட்டினாரு. சபையில இருக்கிற எல்லாரும் கூட கைத்தட்டினாங்க. அற்புதம், நீ பரமாத்மாவுடைய லீலைகளை ரொம்ப அழகா கவிதையா நீ எங்களுக்கு சொல்லியிருக்க, அற்புதம். ராஜா உத்தம் சிங் கவி நைன் சுக்கு அவர் கழுத்துல இருக்கிற ஹாரத்தை அன்பளிப்பா கொடுத்துட்டாரு. உங்களுடைய அன்பளிப்புக்காக ரொம்ப சந்தோஷம் மகாராஜா. கவி நைன் முக்கு போனதுக்கு அப்புறம் மகாராஜா யோசிக்க ஆரம்பிச்சாரு. ஏதாவது பிரச்சனையா மகாராஜா? இல்ல, நான் பரமாத்மாவை பார்க்கணும். நம்ம ராஜ்யத்துல அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காரா என்ன பரமாத்மா கிட்ட கொண்டு போறவரு? வசீர், நீ ஒரு வேலை செய், நம்ம ராஜ்யத்தை மொத்தத்துக்கு அறிவிப்பு கொடுங்க. எனக்கு யாரு பரமாத்மாவை காமிப்பாங்களோ அவங்கள நான் தங்கத்தால நிரப்பிடுவேன். அப்படியே மகாராஜா. ராஜாவுடைய சேவகர்கள் எல்லா பக்கமும் போனாங்க, தண்டோரா போட்டு அறிவிச்சாங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க, தங்க நாணயங்கள் அன்பளிப்பு. மகாராஜ் உத்தம் சிங் இந்த மாதிரி அறிவிச்சிருக்காரு. அவருக்கு யாராவது பரமாத்மாவை காமிச்சா அவங்களுக்கு அவரு தங்கத்தால நிரப்பிடுவாரு. கேளுங்க கேளுங்க கேளுங்க. கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் தங்கம் வேணும். ராஜாவுடைய சேவகன் தேடி தேடி ராம்கட்டுக்கு வந்து சேர்ந்தான். அங்கேயும் இதே விஷயத்த அறிவிச்சான். கேளுங்க கேளுங்க கேளுங்க, தங்க நாணயங்கள் அன்பளிப்பு. மகாராஜ் உத்தம் சிங் இந்த மாதிரி அறிவிச்சிருக்காரு. அவருக்கு யாராவது பரமாத்மாவை காமிச்சா அவங்களுக்கு அவரு தங்கத்தால நிரப்பிடுவாரு. கேளுங்க 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 கேளுங்க. இந்த ஊர்ல சில்லுன்னு பேருள்ள ஒரு புத்திசாலி பையன் இருந்தான். ராஜ சேவகன் சொன்னதை கேட்டு அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. மறுநாள் ராஜா உத்தம் சிங் சபைக்கு அவன் போனான். மகாராஜா, இவன் பேரு சில்லு, இவன் உங்களுக்கு பரமாத்மாவை காமிக்கிறேன்னு சொல்றான். இந்த பையன் எனக்கு பரமாத்மாவை காமிப்பானா? சின்ன பையனாச்சேன்னு சாதாரணமா நினைக்காதீங்க மகாராஜா. நீங்க இப்படி சிரிக்கிறது நல்லதே கிடையாது. ஒருவேளை நான் உங்களுக்கு பரமாத்மாவை காட்டினேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு குருவாயிடுவேன். எந்த சிஷ்யனும் தன்னோட குருவை பார்த்து சிரிக்கிறது கொஞ்சம் கூட மரியாதையே கிடையாது. ராஜா உத்தம் சிங் அவருடைய தப்ப உணர்ந்தாரு. என்ன மன்னிச்சிருச்சு, ஒருவேளை நீ எனக்கு பரமாத்மாவை காமிச்சினா அப்ப நீ எனக்கு குருவாயிடுவ. நீங்க ஒரு குரு முன்னாடி உட்காந்து சாகசங்களை செய்வீங்களா சொல்லுங்க? இல்ல, உட்கார மாட்டேன். ராஜா உத்தம் சிங் எழுந்திருச்சு நின்னாரு. என்னுடைய குருவுக்காக என்னுடைய சிம்மாசனத்தை விட பெரிய சிம்மாசனத்தை கொண்டு வாங்க. சேவகர்கள் ஒரு பெரிய சிம்மாசனத்தை கொண்டு வந்தாங்க. வஜீர் சில்லுவை அந்த சிம்மாசனத்துல உட்காரத்துக்கு உதவி செஞ்சாரு. இப்போ நீங்க ஆணையிடுங்க குருதேவா. ஒரு சின்ன பாத்திரத்துல பாலை கொண்டு வாங்க. சேவகன் உடனே ஒரு சின்ன பாத்திரத்துல பால் கொண்டு வந்தான். இந்தாங்க நீங்க கேட்ட பால். இது எனக்காக இல்ல, உங்களுக்காக. எனக்கு புரியலையே. நீங்க இந்த பாத்திரத்துல இருக்கிற பால்ல இருந்து நெய்யை எடுத்து கொடுக்கணும். என்ன, அது எப்படி முடியும்? பாலை நல்லா சுட வச்சு அதுல இருந்து ஆடையை எடுப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த ஆடையை நல்லா கொதிக்க வச்சு அதுல இருந்து நெய் எடுப்பாங்க. அப்படி இருக்கும் போது அந்த பால் இருக்கிற பாத்திரத்துல இருந்து நான் எப்படி நெய் எடுக்க முடியும்? அதே மாதிரிதான் குடும்ப மாயைய விட்டுட்டு பக்தி மார்க்கத்துல நடந்து பரமாத்மாவை தரிசனம் பண்ண முடியும். நானும் உங்களை மாதிரிதான். பரமாத்மாவை நான் எப்படி உங்களுக்கு காட்ட முடியும்? பரமாத்மா உங்களுக்குள்ளவே இருக்காரு. நீங்க குடும்ப மாயைய தியாகம் பண்ணி ஒரு சந்நியாசிய போலவே தியானம் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் உங்களுக்குள்ளவே இருக்கிற அந்த பரமாத்மாவை உங்களால தரிசிக்க முடியும். மகாராஜாவுக்கு சில்லு பேசினது புரிஞ்சு போச்சு.
சில்லுவுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு ராஜா தங்கத்தால துலாபாரம் போட்டாரு. ராஜா உத்தம் சிங்க்கு ரொம்ப புத்திசாலியான ஒரு பையன் கிடைச்சான். இது சில்லுவுடைய புத்திசாலித்தனத்துக்கு கிடைச்ச பரிசு. ஹாய், நான் தான் ஷைனி. என்ன இந்த மாதிரி நீங்க பார்க்கணும்னா இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.